அனைவருக்கும் சிறப்பான மற்றும் பாதுகாப்பான தீபாவளி நல் வாழ்த்துக்கள். பர்டிகுலராக குழந்தைகள் இந்த தீபாவளியை மிகவும் பாதுகாப்பாக எப்படி கொண்டாடுவது, எந்த பேர்ன்ஸோ இல்லை வேறு எந்த தொந்தரவோ இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருப்பது, அதுபான ஒரு பொதுவான சில அறிவுரைகள் வழங்குறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். பொதுவாகவே இந்த தீபாவளி பட்டாசுகள் அதற்கென குறிப்பிடப்பட்ட திறந்த வெளியில் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் வெடிப்பது நல்லது. எப்போதுமே பெரியவர்கள் முன்னிலையில் அதற்கு உண்டான தக்க பாதுகாப்பு நெறிமுறைகளோடு பட்டாசு கொளுத்த வேண்டும். அது இல்லாமல் உடை வந்து காமனாக பேர்ன்ஸ் வர்றது அந்த உடையில் தீ பிடிச்சிக்கிறதால தான். ஸோ எப்போவுமே இந்த டைமில் நல்ல டைட்டான காட்டன் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கோங்க. லூஸாக இருக்கிற நைலான் ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் சில ரிஸ்க் பிஹேவியர்ஸ் இருக்கும். கையிலேயே பட்டாசு வச்சு கொளுத்துறது, இல்லை பட்டாசுக்கு எதிர்க்க முகத்தை நேராக வச்சுட்டு கொளுத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீளமான வத்தியை வச்சுட்டு இந்த பட்டாசை கொளுத்தணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி, இது வந்து ஒரு நல்ல கான்செப்டில் இருக்குது. ஸோ முடிந்தவரை இந்த க்ரீன் கிராக்கர்ஸை யூஸ் பண்ணுங்கள். க்ரீன் கிராக்கர்ஸுங்கிறது உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து குறைவாக உள்ளது, அதே நேரத்தில் சத்தம் குறைவாக தான் இருக்கும். இது வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு மிக சிறிய அளவிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி கிராக்கர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்படி வெடித்து முடித்த பிறகு அந்த மீதமுள்ள பொருள்களை நல்ல தண்ணீரில் முக்கி டிஸ்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு வர இந்த வெடிக்காத பொருள்கள் தான் தொடர்ந்து மற்ற தீயை எடுப்பிடிக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதை நல்ல தண்ணி போட்டு நல்லா டிஸ்கார்ட் பண்ணணும். இது முடிஞ்ச பிறகு நம்ம எல்லா பட்டாசுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குன்றதுங்களாம் தெரியும், சுத்தமாக கைகளை கழுவிக்கிட்டு தான் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பேர்ன் இன்ஜுரி தீ காயம் ஏற்பட்டதுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. பட் உடனடியாக சில காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இது வந்து யூஸ்வலாக டெக்னிக்கலாக நாங்கள் அது எத்தனை சதவிகிதம் அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டீப்பாக இருக்குது, அதை பொறுத்து டிகிரி ஆஃப் பேர்ன்ஸ்லாம் சொல்லுவோம். சாதாரண காயம் ஒரு 3 சென்டிமீட்டருக்குள்ளே ஒரு சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸு. இதுக்கு நீங்கள் உடனடியாக பண்ண வேண்டியது என்னென்னா, நல்ல ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவணும் இதை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பெயினும் குறையும். அப்படி ஒரு சில நேரத்தில் பிளிஸ்டர்ஸ் வரும். பட் பிளிஸ்டர்ஸ் வந்தால் பிளிஸ்டர்ஸ் அந்த கொப்புளங்கள் வரும், கொப்புளங்களை உடைக்க வேண்டாம். லேசான அந்த காசுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் ஈரமான துணியை லூஸாக அந்த தீக்காயம் பட்ட இடத்துல நீங்கள் நல்லா சுற்றி விடலாம். பட் ரொம்ப டைட்டாகவும் சுற்றக்கூடாது, ஏன்னா அதனோட சர்க்குலேஷன் அஃபெக்ட் பண்ணும், பெயின் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வேறு ஏதாவது டைட்டாக அந்த தீக்காயத்துக்கு அருகில் பொருள் இருந்தால், இல்லை ரிங்கோ அது மாதிரி இருந்தால் அதை நீங்கள் எடுத்துடலாம். இன்னொன்று, சில டைமில் இந்த தீக்காயத்தோட துணியோ இல்லை பேர்ன் ஆன மற்ற பொருட்களோ ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வேகமாக இழுத்தீங்கன்னா ஃபர்தராக இன்னும் கூட கூடுதலான டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தேவைப்படும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக அந்த எட்ஜை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்த பிறகு தண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்ட பிறகு உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைஸோ இல்லை ஆன்டிபாடி க்ரீமோ இருந்தால் மேலே தடவுங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு பேர்ன்ஸ் இருக்குன்னா இதுக்காக அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தக்க மருந்து மாத்திரைகள், தேவைப்படுவோருக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸு, மற்ற எல்லா இதுவும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். 24 மணி நேரமும் எங்களோட சுகாதார பணியாளர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர்த்து இன்கேஸ் கொஞ்சம் பேர்ன்ஸ் டீப்பாக இருக்குது, நீங்கள் ரெஃபரல் பண்ணணுன்னா நம்மளோட ஆரம்ப சுகாதாரத்தினுடைய மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கோ இல்லை அரசு மருத்துவமனைக்கோ இதுக்கான பரிந்துரை செய்வாங்க. அங்கேயும் வந்து 24 ஹவர்ஸு இதுக்கு உண்டான சிறப்பு மருத்துவரோடு, சில டைமில் சர்ஜன் தேவைப்படும், இல்லை பிளாஸ்டிக் சர்ஜன் தேவைப்படும், அதுக்கு உண்டான சிறப்பு மருத்துவக்குழு 24 மணி நேரம் செயல்படும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது, அங்கே இது பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வந்து, இப்போ கோவிட் வந்து ஏதோ உங்களோட ஒத்துழைப்பால் குறைஞ்சிருக்கு, வேக்சினேஷன் வந்து
அட்லீஸ்ட் ஒரு டோஸ் போட்டவங்க 70% மக்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல நிகழ்வு தான். நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோனு நோக்கி போய் கொண்டிருக்கோம். பட் இருந்தாலும் முடிந்த வரையில் இந்த பயணங்களை இப்போதைக்கு தவிருங்கள். ஏன்னா இந்த கூட்ட நெரிச்சலில் தான் ஸ்ப்ரெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நமக்கு மட்டும் இல்லை. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ துர்கா பூஜைக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் கேஸ் ரைஸ் ஆகுது. இல்லை உங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸ்லேயும் ஓரளவுக்கு குறைஞ்சிருந்த கண்ட்ரீஸ் லைக் யூகே ருஷியாலேயும் இப்போது கேசஸ் கூடுத ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இந்த பண்டிகை காலங்கள், இதெல்லாம் வந்து பண்டிகை காலம், கொண்டாட்டம், கல்யாணம் முதல் எல்லாமே நடக்கிறதுல முடிந்த அளவுக்கு பயணங்களை குறையுங்கள். அதுக்கப்புறம் கூட்ட நெரிச்சலை, இது வீட்டுக்குள்ளவோ வெளியோ ஃப்ரெண்ட்ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை குறைச்சிட்டே இருங்க. குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும்போது தயவுசெய்து உங்களுக்கு உண்டான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். இது இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு சேஃபான தீபாவளியை கொண்டாடலாம். மீண்டும் அனைவருக்கும் பாதுகாப்பான எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லெட் அஸ் பர்ன் அவர் பேர்த் டைம்ஸ் இன்க்ளூடிங் கோவிட், செலிப்ரேட் எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி. தேங்க்யூ.